ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் குடும்பமாய் கூடி கர்த்தரை தொழுது கொள்ற கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தபடியினால் கர்த்தரை நாம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார், அவர் கிருபை பொருந்தின தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார்னு அர்த்தம். தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த போகிறார் என்ற அர்த்தம். கர்த்தருடைய கிருபைக்காக காருண்யத்துக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அற்புதம் செய்ய முடியலன்னு நம்ம பார்க்குறோம். கர்த்தரவைகள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும், கர்த்தர் அதிசயம் செய்யணும். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாயிருக்கிறார், கிருபை உள்ள தேவனாயிருக்கிறார். வாக்கு மாறாதவர், வல்லமை உள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர். தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, கிருபை உள்ளவரே, கிருபை உள்ளவரே, இரக்கமுள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாய், அவர் வாக்கு மாறாதவராய், அற்புதங்களை செய்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லார் இந்த வேளையில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் கிருபைகளை தந்து வழி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் எல்லார் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாய், அவர் வாக்கு மாறாத வல்லமை உள்ள தேவனாய், நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பாடி சுத்தமாக்கப்பட்டேன். சொல்லுங்க எல்லாரும், ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். திரு ரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டேன், திரு ரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். படைத்தவரே என்னை ஏற்று கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்று கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா, பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கின்றார் பரமபிதா. கரங்களை தட்டி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். நல்ல கரங்களை தட்டி குடும்பமா அறிக்கை பண்ணுங்க, உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய ரத்தம், அவருடைய வல்லமை உண்டாகணும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டே. அறிக்கை பண்ணுங்க, என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுக செய்யும், அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுக செய்யும். எல்லார் கரங்களை தட்டி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் அப்பா கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் இயேசுவின் ரத்தம் இப்பொழுதே உங்க வீடு முழுவதும் உங்களுடைய எல்லா அறைகளிலும் எல்லா நிலைக்கதவுகளிலும் ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே அறிக்கை பண்ணுங்க போர்க்கவசம் என் தாளை கவசம் கிறிஸ்துவின் திரு ரத்தமே அறிக்கை பண்ணுங்க எல்லாரும் போர்க்கவசம் என் தாளை கவசம் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எந்த தீயாவியும் அணுகாது தீங்கிழைக்க முடியாது எந்த தீயாவியும் அணுகாது தீங்கிழைக்க முடியாது ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் நல்ல குடும்பமா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துங்க சுத்திகரிக்கும் தூய்மையாக்கும் வாழ்நாளெல்லாம் தினமும் சுத்திகரிக்கும் தூய்மையாக்கும் வாழ்நாளெல்லாம் தினமும் நன்மையான காரியங்கள் நாமக்காய் பரிந்து பேசும் அறிக்கை பண்ணுங்க நன்மையான காரியங்கள் நாமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் அறிக்கை பண்ணுவோம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் சாவுக்கேதுவான கிரியை நீக்கி பரிசுத்தமாக்கும் ரத்தம் சாவுக்கேதுவான கிரியை நீக்கி பரிசுத்தமாக்கும் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு சொல்வோம் போர்க்கவசம் என் தாளை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே அறிக்கை பண்ணுங்க எல்லாரும் போர்க்கவசம் என் தாளை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே எந்த தீயாவியும் அணுகாது தீங்கிழைக்க முடியாது எந்த தீயாவியும் அணுகாது தீங்கிழைக்க முடியாது ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க நல்லா சொல்லுங்க அந்த ரத்தத்தை உயர்த்தி கொண்டே இருங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஹல்லேலூயா ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் நல்ல கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அல்லேலூயா உம்முடைய ரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டோம் உம்முடைய ரத்தத்தினால நாங்கள் காக்கப்படுகிறோம் உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை கழுவுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால எங்களை கழுவுங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம்
கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் குடும்ப ஜெபத்தில் நாம் மார்க்கு 7 நாம் வாசிக்க வேண்டும். மார்க்கு 7 மார்க்கு 7 ஆண்டவர் 29-30 வசனத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 29-30 வசனங்களுக்காக என்ன அப்படின்னா, 29 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். 30 வசனம், அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு விட்டதையும் தன் மகள் கட்டினின் மேல் படுத்திருக்கிறதையும் கண்டாள். அப்போது இங்கே நம்ம ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கணும். ஆவியானவர் ஜெபிக்க சொல்கிறார். நாம் அதுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். ஒன்று, ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று, நீ போ அப்படிங்கிறார். ரெண்டாவது, அவள் வீட்டுக்கு வந்தால் பிசாசு நீங்கியிருக்கிறதை கண்டாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. பிசாசு விட்டு போனதை கண்டு. அப்போது ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை எதுக்காக ஜெபிக்க சொல்கிறாருன்னா, பிசாசு சாத்தான் நம்மளுடைய பிள்ளைகளையோ நம்முடைய குடும்பத்தையோ தொடக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், யோபு 1 ஆண்டவர்கிட்ட வந்து பிசாசு கேட்குறான். அந்த என்ன கேட்குறான்னா, யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் வேலி அழைத்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால தான் அவன் உத்தமமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அப்போ அவன் கேட்கும்பொழுது சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறதுக்காக கேட்குறான். ஆனால் இப்போ நாம் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போகிறோம்னா, யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைத்தது போல எங்களையும் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. சாத்தானால் தொட முடியாமல், பிசாசினால் உள்புக முடியாமல் கர்த்தர் காக்கணும். யோபு 1 வாசிக்கிறோம். யோபு 1:10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் சொல்கிறான், 9:10, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், சும்மாவா அவன் பயந்து நடக்கிறான், நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னு கேட்குறான். வேலி அடைக்கவில்லையோ, அவன் கையின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்தை தேசத்தில் பெருகிட்டு, அதனால தான் அவன் பயபக்தியாக இருக்கிறான் அப்படிங்கிறான். இப்போது அவன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறான்னா, கர்த்தர் சாத்தானை நோக்கி 12 வசனத்தில், இதோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை போடாதன்னு கர்த்தர் சொல்கிறார் சாத்தானை பார்த்து. அப்போ அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறது என்னென்னா, நீ அந்த வேலி அடைச்சிருக்கிறீங்களா, அதை கொஞ்சம் எடுத்துட்டு நீங்கள் அவனை தொடுவீங்கன்னா இது நடக்கும், அவனுக்கு பிரச்சனை உண்டாகும், அப்போ அவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாங்க. அப்போ இதில் ஆவியானவர் நமக்கு சொல்லித்தர விஷயம் என்னென்னா, யோபுவை சோதிப்பதற்காக பிசாசு வந்து அவனை சுற்றி வறந்து பார்க்குறான். இவன் இவ்வளோ கர்த்தருக்கு பயந்து இருக்கிறானே அப்படின்னு சுற்றி பார்க்குறான். ஆனால் அங்கே அவனால் உட்புக முடியல. ஆவியானவர் இன்றைக்கி அதை தான் சொல்கிறார், உட்புக முடியல, அவனால் உட்பிரவேசிக்க முடியல. அதனால் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், சும்மாவா அவங்களுக்கு பயந்து இருக்கிறான், நீர் யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் வேலி அடைத்து காக்கலையா. இப்போ ஆண்டவர்கிட்ட மார்க் 7 வாங்க. மார்க் 7 அந்த ஸ்திரீ வந்து கேட்குறா, என் பிள்ளை மரண அவஸ்தையாக இருக்கிறா, மிகவும் கொடுமையாக வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, நீங்கள் உதவி செய்யணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைய பேசுகிறாங்க, கடைசியில் முடிவுக்கு வரும்பொழுது நீ போ, நீ சொன்ன அந்த வார்த்தையின்படியே நீ போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கிற்று. அப்போது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு ஆரோக்கியம், ஒரு மேன்மை, இதெல்லாம் மாற்றுறது பிசாசினுடைய கிரியைகள். அதனால் எங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு இருக்குது, பேய் இருக்குது, நாங்கள் பிசாசு பிள்ளைங்க பிசாசு பிடிச்சவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிடறாங்க. இது வந்து வர டிஸ்டர்பன்ஸ். இப்போ யோபுவுடைய வாழ்க்கையில் அது வந்துச்சு, அதனால் யோபுவை பிசாசு பிடிச்சிக்கல, ஆனால் சோதனை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யோபுவை தொட முடியல, ஏன்னா கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார். இப்போ நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் வீட்டையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் வேலி அடைத்து காக்க வேண்டும் ஆண்டவரே. அவள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளையை விட்டு பிசாசு போயிடுச்சு, நீ போ அப்படிங்கிறார்.
அவள் வீட்ல வந்து பார்க்கறா வீட்ல வரும் பொழுது வீட்ல பிசாசு போய் இருக்கறத கண்டு சந்தோஷப்படுறா பிள்ளைக்கு போனது தான் பார்க்கறா ஆனா ஆவியானவர் எனக்கு இப்படி சொன்னார் ஒன்னு மகளை விட்டு போச்சு இரண்டாவது வீட்டை விட்டு போயிருச்சு அப்ப நாம இப்ப ஜெபம் பண்ணணும் நம்ம பிள்ளைகளை விட்டு அசுத்த கிரியைகளின் போராட்டம் நீங்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தை விட்டு நம்முடைய எல்லையை விட்டு நீங்கணும் யோபுவை எப்படி கர்த்தர் வேலி அழைத்து பாதுகாத்தாரோ அதே போல கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஆமென் யோபுவை வேலி அழைத்தார் என்ன வேலி வச்சு பாதுகாத்தாருன்னு தெரியல அங்க சொல்லப்படல ஆனா யோபுவை கர்த்தர் வேலி அழைத்து பாதுகாத்தார் இப்ப நாம கேட்க போறோம் எங்களுக்கு இந்த வேலி அழைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நம்ம கேட்க போறோம் மத்தேயு 12 அதிகாரம் 28 வசனத்துல வாசிக்கும் பொழுது நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதுங்கிறார் அப்போ தேவனுடைய ஆவியினாலே இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம் ஆண்டவரே உங்களுடைய ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட நாம கேட்க போறோம் ஆமேன் கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நாகும் 2 அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்னே வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கட்டிக்கொள்ளு கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து அப்போ சிதறடிக்கிறவன் வரான் ஆனா கர்த்தரோ நம்மை பாதுகாக்கிற பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறார் ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை தந்து வழி நடத்துவாராக வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார் ஆண்டவரே எங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே எங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட நாம அதை தான் கேட்க போறோம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நாம அதை தான் கேட்க போறோம் ஆண்டவரே யோபுவை நீங்க வேலி அழைத்து பாதுகாத்தீங்களே எங்களை சிதறடிக்கணும்னு நினைக்கிற பிசாசு எப்படியாவது உள்ள வரணும்னு நினைக்கிறான் ஆனா நீங்க இதுவரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க இனிமேலும் நீங்க பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே கர்த்தர் சொல்றார் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவே மகிமையாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த அக்கினி மதில் தான் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நாம் எல்லா ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் நீர் இருந்து எங்களை வேலி அடைத்து நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே அல்லேலூயா எங்களை சுற்றிலும் நீர் அக்கினி மதிலாய் இருந்து எங்களை வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே நாம் எல்லாம் ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்போ நம்ம பிள்ளைகளுக்குள்ள நமக்குள்ள நம்முடைய எல்லைகளுக்குள்ள சாத்தானுடைய கிரியைகள் இருக்கவே கூடாது ஆமென் அல்லேலூயா சாத்தானுடைய கிரியைகள் இருக்கவே கூடாது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆமேன் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் அப்ப யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தது போல நம்மையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும் எதுல வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டுமா அக்கினியினால வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும் ஆமேன் கர்த்தர் அதை தான் சொல்றார் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதலாயிருந்து வேலி அடைப்பேங்கிறார் அந்த ஆவியானவருடைய வேலி இந்த ரெண்டு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு நாம ஜெபிக்க போறோம் ஆண்டவர் அவள்கிட்ட சொல்லி அனுப்புறார் உன் பிள்ளைய விட்டு பிசாசு போயிருச்சு அவ வீட்டில் வந்து பார்க்கறா வீட்டை விட்டு பிசாசு போயிருச்சு இப்ப நாம ஜெபிக்க போறோம் எங்க பிள்ளைகளுக்குள்ளேயோ எங்களுக்குள்ளேயோ எங்க வீட்டுக்குள்ளேயோ இந்த பிசாசின் கிரியைகள் இருக்கக்கூடாது அப்போ எதை வச்சு யோபுவை காத்தார் எதை வச்சு காத்தார் நம்மளே எதை வச்சு காக்கணும்னா மத்தேயு 12:28 தேவன் தம்முடைய ஆவியினாலே இந்த ஆவியானவர் தான் அக்கினியானவர் ஆமேன் சகரியார் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சகரியார் 2 அதிகாரத்தில் 5 வசனத்தில் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதுராயிருந்து அதன் நடுவே மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இஸ்ரவேல் ஜனங்களை காத்த மகிமையின் மேகம் பகலில் மேக ஸ்தம்பம் இரவில் அக்கினி ஸ்தம்பம் அந்த ஆவியானவர் எல்லாரும் இந்த வேலையில் ஒருமனப்பட்டவர்களாக கேட்கலாமா ஆண்டவரே எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க எங்கள் பிள்ளைங்க போகிற இடமெல்லாம் ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் ஆண்டவரே வியாபாரத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் எங்கள் குடும்ப நபர்கள் எங்கே போனாலும் அவர்களை சுற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்கணும் அல்லேலூய் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்கணும் எல்லாரும் கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கேட்போம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்க வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்க பிள்ளைகளை எங்கள் குடும்பத்தை எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கினி மதிலாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே
பிசாசு சாத்தானின் கிரியைகள் எங்களுக்குள்ள எங்க எல்லைகளுக்குள்ள வரவே கூடாது ஆண்டவரே. உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தம் எங்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தம் எங்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தம் எங்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. எல்லா ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிப்போம், எல்லா ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிப்போம் ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டுக்குள்ள இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. அவர்கள் நிலை கதவுகளில் ஆண்டவரே, அவங்களுடைய எல்லையில உம்முடைய இரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அவங்க உள்ள நுழையிற அந்த கேட்ல இருந்து, வெளியில இருக்கிற அந்த கேட்ல இருந்து ஆண்டவரே, போர்டிகோல இருந்து அந்த மெயின் கேட்ல இருந்து தகப்பனே, அவங்களுடைய ஹால்ல, அவங்களுடைய பெட்ரூம்ல, அவங்களுடைய கிச்சன்ல, அவங்களுடைய டைனிங் ஸ்பேஸ்ல, எங்கெங்கெல்லாம் அவங்க வீட்டுல இடம் இருக்குதோ எல்லா இடத்திலும் உம்முடைய இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் ஐயா. இப்பொழுதே சுத்திகரிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதாக. ஹல்லேலூயா. இப்பொழுதே இரத்தத்தினால சாத்தான் வருவதற்கு, பிசாசின் கிரியைகள் வருவதற்கு ஆண்டவரே, எதெல்லாம் காரணமா இருந்த அந்த கிரியைகள் நீங்கத்தக்கதாய் சுத்திகரிப்பு உண்டாவதாக. குடும்ப தலைவர் மேல உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன், குடும்ப துணைவியார் மேல உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன், பிள்ளைகள் மேல உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன், வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் மேல உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. யார் மூலமா கூட ஆண்டவரே பிசாசின் கிரியைகள் வரக்கூடாது, யார் மூலமாவும் பிசாசின் கிரியைகள் வரக்கூடாது. உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தினால கழுவப்படுவதாக. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. தேவனுடைய ஆவியினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவ ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்களே, அந்த வார்த்தையின்படி இப்பொழுது ஆவியானவர் ஹல்லேலூயா ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ள பிரவேசிப்பீராக, எல்லாருடைய வீட்டுக்குள்ள பிரவேசிப்பீராக ஆண்டவரே. அப்பா அவங்க எல்லையில ஆவியானவர் உலாவுவீராக. ஹல்லேலூயா. இவர்களை சுற்றிலும் ஆவியானவர் அக்கினி மதிலாயிருந்து பாதுகாப்பீராக. இவங்க வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பீராக. ஒவ்வொருத்தருடைய வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பீராக. எங்கள் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பீராக. எங்களுக்குள்ள ஆண்டவர் அக்கினியாய் வாசம் பண்ணுவீராக. எங்கள் பிள்ளையை சுற்றிலும், எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி மதிலாயிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் மனைவியை சுற்றிலும், என் கணவனை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பீராக. எங்கள் அப்பா அம்மாவை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பீராக. எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பீராக. இனி எங்கள் எல்லைகளுக்குள்ள பிசாசின் கிரியைகள் வராதபடி, சாத்தானுடைய கிரியைகள் வராதபடி கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆவியானவரே வாசம் பண்ணுவீராக. பரிசுத்த ஆவியானவரே வாசம் பண்ணுவீராக. ஒவ்வொருத்தருக்கும் விடுதலையை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் கிருபையை தந்து வழி நடத்துவாராக. ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியே துயாவியே மலையாக பொழியும் நல்லாவியே. ஆவியே ஆவியானவரே ஒவ்வொரு வீட்டிலையும் உங்களை வல்லமை இறங்கி வரணும். நீங்க வரணும் ஆவியானவரே, நீங்க வரணும் ஆவியானவரே. ஆவியே ஆவியே பரிசுத்த ஆவியே மழையாக பொழியும் நல்லா அமேம். அக்கினியானவரே மேகஸ்தம்.